हेलो स्टूडेंट्स, इन्हीं चैप्टर 6 अप्लिकेशंस ऑफ डिफरेंशिएशन वगे 18 பயன்பாடுகள் எக்சர்சைஸ் 6.1 ला 12th क्वेश्चन பார்க்க போறோம். இந்த क्वेश्चन வந்து 5 மார்க்ல கேப்பா. ஒரு பொருளின் தேவை மற்றும் அதன் செலவு சார்புகள் முறையே P is equal to 200 minus x by 100, C is equal to 40x plus 120 டாமாது. இங்கு P என்பது அலகு விலை ரூபாயில் மற்றும் X என்பது உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்பட்ட அளவு எனில் அது 120 மாத்திக்கிங்கப்பா. The demand function of a commodity is P is equal to 200 minus X by 100 and its cost is C is equal to 40X plus 120 where P is a unit price in rupees and x is the number of units produced and sold determine. So given and solution பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதோட definitions பார்த்தலாம். லாப சார்பு profit function மொத்த உற்பத்தி வருவாயில் மொத்த செலவுக்கும் மேல் உள்ள உபரி தொகையே லாபம் எனப்படும். R of X என்பது மொத்த வருவாய், C of X என்பது மொத்த செலவு எனில் லாப சார்பு P of X என்பது P of X is equal to R of X minus C of X என வரையறுக்கப்படுகிறது. அதோட முடிவுகள் பார்க்கலாம். P of X is equal to R of X minus C of X என்பது லாப சார்பு எனில் சராசரி லாபம் AP is equal to மொத்த லாபம் பை உற்பத்தி P of X by X. இறுதி நிலை லாபம் MP is equal to DP by DX is equal to D by DX of P of X is equal to RP dash of X னு சொல்லலாம். இறுதி நிலை சராசரி லாபம் MAP DAP divided by DX is equal to A into P dash of X. MR is equal to MC எனும்போது லாப சார்பு P of X பெருமத்தை அடையும். இது இங்கிலீஷில் பார்க்கலாம். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் த எக்ஸஸ் ஆஃப் டோட்டல் ரெவின்யூ over the total cost of production is called the profit. If R of X is the total revenue and C of X is the total cost, then profit function P of X is defined as P of X is equal to R of X minus C of X. Some standard results. If P of X is equal to R of X minus C of X be the profit function, then average profit AP is equal to total profit divided by output equal to P of X by X. Marginal profit MP is equal to DP by DX னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா D by DX of P of X னு சொல்லலாம். R P dash of X னு சொல்லலாம். Marginal average profit MAP is equal to D by DX of AP is equal to A into P dash of X. Profit P of X is maximum அப்படின்னா when MR equal to MC, marginal revenue equal to marginal cost. So given தேவை சார்பு demand function கொடுத்துருக்காங்க. P is equal to 200 minus X by 100. செலவு சார்பு cost function C is equal to 40X plus 120. மிஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம வருவாய் R என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ரெவின்யூ, இங்கிலீஷில் ரெவின்யூ, தமிழில் வருவாய். ஆர் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எக்ஸு. ஸோ பி நமக்கு கொடுத்துருக்கா 200 மைனஸ் எக்ஸ் பை 100 இன்ட்டு எக்ஸ் பண்ணுறோம். ஸோ 200 எக்ஸு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் டிவைடட் பை அந்த 100. சி வந்து நமக்கு டைரெக்டாக கொடுத்துருக்கா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லாப சார்பு ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். லாபம் இஸ் ஈக்குவல் டு வருவாய் மைனஸ் செலவு. ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவின்யூ மைனஸ் காஸ்ட். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி ஆஃப் எக்ஸ். ஆர் ஆஃப் எக்ஸ் தான் இப்போ கண்டுபிடிச்சோம். 200 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 100 மைனஸ் சி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காளா. ஸோ சியை வந்து அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணி எழுதலாம், சரிங்களா? அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மைனஸாக இருந்தால் ப்ளஸ், அது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 40x மைனஸ் 120 தான்ப்பா நான் வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ 200x மைனஸ் 40x பண்ணால்
160x, 160x, minus x squared by 100 potachi, minus 120. Now, mathi time parang the correction. English media correcta kuduthirukanga, Tamil media tapa kuduthirukanga, so minus 120. 20 நம்ம போட்டுட்டோம்ப்பா சோ லாபம் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு प्रॉफिट என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ செகண்ட் 1 சராசரி லாபம் एवरेज प्रॉफिट at x is equal to 10 units 10 அலகுகள் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ एवरेज प्रॉफिटக்கு p of x by x இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம் p of x சோ அது ஒவ்வொண்ணுக்கும் இன்டிவிஜுவலா டிவைடட் பை x போட்றலாம் சரிங்களா होल डिवाइड बाय एक्स पोटर दुक्कर ला तानी तनिया एक्स पोटर ला तानी तनिया ओवर नकुन डिवाइड ला एक्स पोड़ गए पोवर एक्स कैंसल आग दे सो 160 एक्स डिवाइड बाय एक्स ला ना एक्स कैंसल आई थी एक्स स्क्वायर बाय एक्स लिए पर एक्स कैंसल आई डो लास्ट टर्म ला मट्टे कैंसल आग दे सो फर्स्ट वन ला 160 रुके दिला माइनस एक्स बाय 100 इन रुको लास्ट वन वन द माइनस 120 बाय एक्स इन रुके ओके वा இப்போ நமக்கு x ஓட வேல்யூ 10 யூனிட்ஸ்னு கொடுத்திருக்காங்க 10 அலகுகள் அப்படினு சொல்லிட்டு சோ एवरेज प्रॉफिट சராசரி லாபம் x எங்கலாம் இருக்கோ அங்க 10 போடலாம் சோ 160 minus 10 by 100 minus 120 by 10 சோ இதுல ஓவர் ஜீரோவை கட் பண்ணிரலாம் r அப்படியே டிவைட் பண்ணிரலாம் நீங்க தான் கால்குலேட்டர்ல தான் யூஸ் பண்ண போறீங்க so second term divide பண்ணும்போது 0.1 கிடைக்குது last term divide பண்ணும்போது 12 கிடைக்குது so 160 minus 0.1 minus 12 பண்ணும்போது நமக்கு average profit வந்து 147.9 கிடைக்குது average profit வந்து 147.9 கிடைக்குது miss வந்து first fourth one கண்டுபிடிச்சிட்டேன் இறுதி நிலை சராசரி லாபம் marginal average profit அட வந்து x வந்து 10 கொடுத்திருக்கா so MAP is equal to DAP by DX அதாவது average profit நம்ம differentiate with respect to X பண்ணா நமக்கு marginal average profit இறுதி நிலை சராசரி லாபம் கிடைக்கும் so 160 differentiate பண்ணினா நமக்கு 0 minus X by 100 differentiate பண்ணா minus 1 by 100 minus 120 அப்படியே வச்சிருங்க 1 by X differentiate பண்ணா minus 1 by X squared so minus 1 by 100 plus multiply ஆகறச்சு 120 by x squared x எங்க இருக்கோ அங்கெல்லாம் 10 போடுங்க so minus 1 by 100 divided பண்ணா minus 0.01 plus 120 divided by 100 பண்ணினா 1.2 okay so ரெண்டத்தையும் நம்ம கால்குலேட்டர்ல ஆபரேட் பண்ணும்போது 1.19 கிடைக்குது so marginal average profit 1.19 இப்போதான் third one கண்டுபிடிக்கிறேன் இறுதி நிலை லாபம் மார்ஜினல் ப்ராஃபிட் இறுதி நிலை லாபம் மார்ஜினல் ப்ராஃபிட் அட் x is equal to 10 யூனிட்ஸ் சரிங்களா சோ mp is equal to dp by dx அதாவது ப்ராஃபிட் இருக்குல அந்த ப்ராஃபிட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணினா நமக்கு மார்ஜினல் ப்ராஃபிட் கிடைக்கும் இறுதி நிலை லாபம் ஸோ அதை எழுதி காமிச்சிட்டேன் 160 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 160 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஹண்ட்ரடை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸாக போட்டுருங்க எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணால் 2x டிவைடட் பை அந்த 100 அப்படியே போட்டுருங்க அடுத்தது மைனஸ் 120 இருக்குது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஸோ இதில் எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 0 போடுங்க ஸோ 160 இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன்ப்பா எக்ஸ் பை 15 வேறு ஒன்றும் செய்யலை ஸோ எக்ஸுக்கு பதிலாக இப்போ 10 போடுறச்ச 160 மைனஸ் 10 பை 50 ஸோ 160 மைனஸ் அதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 0.2 தேர் ஃபோர் சப்ராக்ட் பண்ணும்பொழுது நமக்கு மார்ஜினல் ப்ராஃபிட் இறுதி நிலை லாபம் ருபீஸ் 159.8 தேங்க்யூ